பத்தொன்பதாம் வசனம், உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாயிருக்கிறதையும் நான் அறிந்திருக்கிறேன் சொல்கிறார். உன் கிரியைகளையும் நம்ம ஏற்கனவே நிறைய ஒவ்வொரு சபையிலும் இந்த காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். உன் கிரியைகள் என்று சொல்லும் பொழுது அந்த சபையை கிரியை செய்கிற சபையா இருந்தது, அப்போ உயிருள்ள சபையா இல்லையா? கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது, கிரியை இல்லாத மனிதன் செத்தவன், கிரியை இல்லாத சபையும் செத்ததாக இருக்கிறது. அப்ப இந்த சபை உயிருள்ளதாக தான் இருந்தது. அந்த கிரியை எதன் அடிப்படையில வந்தது? அன்பின் அடிப்படையில வந்தது. உன் கிரியை அறிந்திருக்கிறேன், உன் அன்பை அறிந்திருக்கிறேன், உன் ஊழியத்தை அத பிரயாசத்தை நான் அறிந்திருக்கிறேன், அதோடு கூட உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். என்னன்னு சொன்னா, அவள் கிரியை செய்ய ஆரம்பித்து நாளுக்கு நாள் அவளுடைய கிரியை குறைந்து போகவில்லை, என்னாச்சு? அதிகமாகிக்கொண்டே வந்தது. முன்பு செய்த கிரியைகளை காட்டிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருந்தது, வளர்ச்சியை காட்டின. அப்படியானா இந்த சபை பிறந்ததிலிருந்து அவங்க வளர்ந்தாங்கன்னா வளரலையா? நன்றாக வளர்ந்து வந்த சபை, தேவனுக்கு அதிக அதிகமாய் செயல்பட்ட ஒரு சபையாக காணப்படுகிறது. விசுவாசத்தோடு கூட செயல்பட்டார்கள், பொறுமையோடு கூட செயல்பட்டார்கள். அப்படியானால் அவளுக்கு உபத்திரவங்கள் இருந்தது, அந்த உபத்திரவத்தை பொறுமையோடு கூட அதை சகித்து அதை செய்தவளாகவும் காணப்படுகிறார்கள். இது நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய ஒரு காரியம். இது இந்த சபையை குறித்து தேவன் சொல்கிற பாராட்டாக இருக்கிறது. கடந்து போலாமா? இருபதாம் வசனத்தில், ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்னவெனில், தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்கிற ஏசபேலன் தீர்க்கதரிசி ஸ்திரீயினால் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேலன் ஸ்திரீ ஆனவள் என்னுடைய ஊழியக்காரர்கள் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை புசிக்கவும் அவளுக்கு போதித்து அவளை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். இங்கே குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னா, அவளுக்கு இடம் கொடுத்து அவள் போதிக்கவும் அவள் வஞ்சிக்கவும் அவளுக்கு இடம் கொடுக்கப்பட்டது. அதான் இங்கே உண்மையான குற்றச்சாட்டு. ஸ்திரீயானவள் இருக்கிறான். அப்போஸ்தலர்கள் 20 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது இப்படிப்பட்ட மக்கள் சபையில் எழும்புவார்களா என்று சொன்னால் நிச்சயமாக எழும்புவார்கள், அதில் சந்தேகமே இல்லை. தெளிவாக அப்போஸ்தலனை போல் அப்போஸ்தலர் 20 அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், 29 வசனத்தில், நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும், உங்களுக்குள்ளே இருந்துதான் வரும் என்று தெளிவாக சொல்லுகிறார். 30 வசனத்தில், உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி, தெளிவா இருக்கா? சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். நல்லா கவனிங்க. அதாவது இந்த சபையிலே போதிக்கிறது கொஞ்சம் வித்தியாசமா போதிச்சாதான் யார் பக்கம் அவங்க இழுக்க முடியும், அவங்க பக்கம் தங்களை இழுக்க முடியும். அப்ப அதுதான் இன்றைக்கு எல்லா இடங்களும் நடைபெறுகிற ஒரு காரியம். இது இன்றைக்கு நடைபெற்றிருக்கிற காரியம் அல்ல, முதல் நூற்றாண்டில் நடைபெற்ற காரியம். ஆனால் இது ஒன்றும் சபைக்கு புதிய காரியம் ஒன்றும் அல்ல, இது வழக்கமாய் நடைபெறுகிற காரியம். சபைக்குள்ளேருந்து இப்படிப்பட்ட மக்கள் எழும்பதான் செய்வார்கள். ஆனால் குற்றச்சாட்டு என்ன சொன்ன, ஆண்டு சொல்கிற குற்றச்சாட்டு என்ன சொன்னா, அவள் போதித்து அநேகரை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். இப்ப சபைக்குள்ள உருவாகுவார்கள் செய்வார்கள் என்பது உண்மை. சபை என்ன பண்ணக்கூடாது? அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. தெரியாத வரைக்கும் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் தெரிய ஆரம்பிக்கும் பொழுது அதை நாம் மிகவும் கவனமாக கடினமாக அதோடு கூட இடைப்பட்டு தான் ஆக வேண்டும். இடம் கொடுக்க கூடாது. சரி, அப்ப அதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய ஊழியக்காரர்களை அவன் என்ன பண்ணிட்டான், வீசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை புசிக்கவும் செய்து விட்டான், அதை இங்கே திருப்பி விட்டான் சொல்லி குற்றச்சாட்டை சொல்கிறான். அடுத்த வசனத்துக்கு கடந்து போகலாம். ஏற்கனவே அநேக காரியங்களை சொல்லிவிட்டபடினாலே விரைவாகி போகிறேன். 21வது வசனம், அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். ஆண்டவர் எப்பயுமே தவணை கொடுக்கிறவர். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தவணைன்னா எந்த தவணை கிடையாது, பழக்கமாக தவணை நம்மளுக்கு ஒரு பழக்கம் ஒன்று தவணை வாங்குறது தான், அது என்ன தவணை இல்லை.
வாய்ப்பு மனம் திரும்பத்தக்கதாக நாட்களே அவர் கூட்டி கொடுக்கிறார். தவணை சொன்னால் ஒரு முறை கொடுக்குற பணம் தவணை கிடையாது. ஒரு பெரிய தொகையை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்திக்கிறதா என்ன தவணை கொடுக்குறது. அதே போல் ஆண்டவர் தம்முடைய கிருபையினாலே நாட்களை கொஞ்ச நாள் கொடுத்தார், இன்னும் கொஞ்சம் கொடுத்தார், இன்னும் கொஞ்சம் கொடுத்தார், இன்னும் கொஞ்சம் நீட்டி கொடுக்குறார். அதனால தான் அந்த வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் அவளுக்கு மனம் திரும்பும்படியாக அவளுக்கு தவணை கொடுத்தேன், வாய்ப்பு கொடுக்குறேன். யாருக்கு வேண்டுமானாலும் வாய்ப்பு கொடுக்கிறவ தான் நம்முடைய ஆண்டவர். தேவன் வாய்ப்பு கொடுக்கிறார், நாம் ஜாக்கிரதையாக இருந்து ஆக வேண்டும். பாருங்களேன், என்னுடைய பிஸ்னஸ் பாதிக்கப்படுறதுக்கு நான் விட்டு கொடுப்பேனா? விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா அது என்னுடையது. என்னுடைய குடும்பம் பாதிக்கப்படுவதற்கு நான் விட்டு கொடுப்பேனா? விட்டு கொடுக்க மாட்டேன். அது என்னது? என்னுடையது. சபை பாதிக்கப்படுவதற்கு விட்டு கொடுக்கக்கூடாது. என்ன சொன்னா, அதை ஆண்டு யார் கையில் கொடுத்துருக்கிறார்? நம்முடைய கையிலே கொடுத்துருக்கிறார். நான் மேனேஜர் போல, அதை பார்க்கிற கண்காணியை போல கவனித்து நான் யார் கையில் பத்திரமாய் கொடுக்க வேண்டும்? அவர் கையிலே கொடுக்க வேண்டும். அந்த பொறுப்பை நம்முடைய கையிலே கொடுத்து அதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். அதனால தான் அவர் சொல்கிறார், பவுல் சொல்கிறார், விசுவாசிகளை பார்த்து சொல்லும் பொழுது சொந்த தாண்ட இருக்கிற பொம்பளை பிள்ளைங்க மாதிரி அவர் பேசுகிறார். உங்களை நான் வந்து கிறிஸ்துவுக்காக அந்த வார்த்தையை வாசிக்கிறேன் மீண்டுமாக. உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்துவுக்கெனும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால். இப்போ தன்னுடைய பொம்பளை பிள்ளைங்களை கிறிஸ்துவுக்கு நியமிச்சிருக்கிறாரு. அதனால என்ன பண்ணிருக்காரு? உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன், அவள் கெட்டு போகக்கூடாது என்று சொல்லி. அதனால்தான் ஒரு இடத்துலாம் சொல்லும் பொழுது, நான் உங்களுக்கு சொன்ன சுவிசேஷத்தை தவிர வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் வந்து சொல்லுவானேனா? அவன் தேவதூதனாகவே இருந்தாலும் சரி, அறுப்புண்டு போக கடவன் சொல்கிறார். அறுப்புண்டு போக கடவன், அவன் இல்லாமல் போக வேண்டும், சாக வேண்டும். அறுப்புண்டு சொன்னால் இன்னொரு அர்த்தம் இருக்கிறது, இன்னும் ஒரு வல்கரான ஒரு அர்த்தம். அவன் தரிப்புண்டு போவானாக, அறுப்புண்டு போகவானாக என்று சொல்கிறார். என்று சொன்னால் அது அவ்வளவு கோபத்தோடு கூட அவர் பேசுகிறார். யாருடையது அது? சபை. இன்னொரு இடத்துல போல் தீமோத்தேயுவில் சொல்லும் பொழுது, நான் உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்தை அவர் என் கையில் கொடுத்திருக்கிறார். நானும் நீங்களும் அவருடைய சபையை பத்திரமாய் பாதுகாப்போம் என்று நம்பி நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிறார். கவலீனமாய் நடப்போமேன்னு சொன்னான், ஆண்டரதை பொறுத்து கொள்ள மாட்டார். நான் அந்த சபையில் சொல்கிறார், மூப்பருக்கு சொல்கிறார், நீ அவளுக்கு இடம் கொடுத்தாய் என்று சொல்கிறார். 21 அவள் மனம் திரும்பும்படியாக அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு திரும்ப மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை, விருப்பமில்லை. இப்போ அந்த வேசி மார்க்கத்தை விட்டு, தான் செய்கிற தவறுகளை விட்டு, தேவனுக்கு விரோதமான அந்த பாவத்தை விட்டு திரும்ப யாருக்கு மனம் இல்லை? அவளுக்கு மனம் இல்லை. அநேக முறை வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டும் சில தொடர்ந்து இப்படி போகும்பொழுது அவளுக்கு அதிலேருந்து திரும்ப மனம் இருக்கா? ஒருவேளை தாங்கள் செய்கிறது சரி என்று வாதிட்டு கொண்டிருப்பார்கள். அது அவளை ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவரே சொல்கிறாரு, நான் நிறைய தடவை தவணை கொடுத்துட்டேன், ஆனால் அவள் என்ன பண்ண மாட்டான், திரும்ப மனம் இல்லை அவளுக்குன்னு சொல்றேன். இப்படி இருப்பாங்களா மக்கள்? இருப்பாங்க. ஆண்டவர் தானே சொல்றாரு, நம்ம கூட சொல்லலை, மனுஷன் சொல்லலை. அவர் சொல்றார், நான் கொடுத்தேன், ஆனால் அவனுக்கோ மனம் திரும்ப மனம் இல்லை. அதனுடைய விளைவு 22 இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே உபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாமட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி என்று சொல்கிறார். அவளை என்ன பண்ணுவேன்? கட்டில் கிடையாக்குவேன். அதோடு கூட நான் அடிப்பேன் சொல்கிறார், படுக்க வைப்பேன் சொல்கிறார், அவளை எழும்ப விட மாட்டேன் என்று சொல்லி சொல்கிறார். சொல்லி இதுக்கு ரொம்ப நாள் ஆகுதுங்க. உடனடி ஆண்டு எப்பொழுது செய்கிறது இல்லை. அதனால தான் தவணை கொடுக்கிறார், மனம் திரும்பத்தக்கதாக தவணை கொடுக்கிறார், நீண்ட நாட்களை நீட்டி கொடுக்கிறார். மனம் திரும்பிய மனுஷன் செய்த தவற்றை மீண்டுமாக செய்ய மாட்டான். மனம் திரும்பாத மனுஷன் மனம் திரும்பவில்லை என்பதற்கு அடையாளமே அவன் மீண்டும் மீண்டும் அதே தவறை செய்து கொண்டே இருப்பான். அவள் மனம் திரும்ப விருப்பம் இல்லாதபடியினாலே தேவன் சொல்கிறார், அவளை நான் கட்டில் கிடையாக்குவேன். ஒரு காரியம் மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். ஆண்டு சொல்கிறான், இடரல் வருவது அவசியம், ஆனால் எவனால் இடரல் வருகிறது அவனுக்கு ஐயோன்னு சொல்கிறான். இடரல் வருவது அவசியம் என்று சொன்னால் அதை தவிர்க்கவே முடியாது, தவிர்க்கவே முடியாது. இடரல் வந்துதான் ஆக வேண்டும்.
ரெண்டு அர்த்தம் இருக்கிறது. ஒன்று தவிர்க்க முடியாது, மற்றொன்று அது அவசியமான ஒன்று. எனக்கு உங்களுக்கு இடரல் வரலன்னு சொன்னால் அநேக காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போ இடரல் வருவது அவசியம், வந்துதான் ஆக வேண்டும். இப்போ சபையில் இந்த மாதிரி காரியங்கள் நடக்குமா? நடந்துதான் ஆகும். அப்போ தான் யார் என்ன கலர்ன்றது தெளிவாக தெரியும். ஆதாமுக்கு ஏவாளுக்கும் அங்கே ஒரு மரத்தை ஆண்டவர் வைக்காதிருந்திருப்பாரு. ஆனால் அவங்க ஆண்டவர் கீழ்ப்படுகிறவர்களா விசாசு கீழ்ப்படுகிறா என்பது தெரியவே தெரிந்திருக்காது. தேவன் அந்த மரத்தை அங்கே வைத்து அவளுக்கு தெளிவாய் சொல்லுகிறா, அந்த மரத்தின் கனி என்ன பண்ணவனா சாப்பிட வேண்டாம்னு சொல்லுகிறா. ஆனால் அவங்களோ சாப்பிட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தார். அதே போல யோசுவாவில் வாசிக்கும் பொழுது, நியாயாதிபதிகளில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறா, புறஜாதி மக்களை நான் உங்கள் தேசத்திலே இன்னும் வைத்திருக்கிறேன், நீங்கள் என் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறீர்களோ கீழ்ப்படிய மாட்டீர்களோ என்பதை நான் அதனாலே சோதிப்பேன் சொல்கிறான். அப்ப இன்றைக்கு நம் மத்தியிலே நம்மை வழிவிலக செய்யக்கூடிய அநேக மக்களை அவர் வைத்திருக்கிறார். ஏன் சபையிலும் அப்படிப்பட்டவர்களை வைத்திருப்பார். நம்ம காதிலே வந்து தவறான காரியங்களை ஓதத்தக்கதாக சில மனிதர்களை ஆண்டவர் வைத்திருப்பார். அவங்களுக்கு நம்ம செவி கொடுக்கிறோமா? இவ்வளவு பெரிய தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோமான்னு சொல்லி அவர் கவனமா கவனிக்கிறார். அவன் சொல்றது சரியா தான் தெரியுது, அப்படிதான் ஏவாள் நினைத்தான். ஆண்டவர் சாப்பிட வேண்டாம் என்று சொன்னார், அவனோ சாப்பிடு என்று சொல்லுகிறான். அவன் சொல்கிறது சரி போன சரியானது போல தெரிந்தது. ஏவாள் வஞ்சிக்கப்பட்டான். இன்றைக்கு நம்முடைய காதிலே வந்து ஓதுகிற காரியங்கள் சரியானது போல காணப்பட்டாலும் கூட தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் நிதானித்து பார்க்க தெரியவில்லை என்று சொன்னால் விழுந்து போவோம். அதனால தான் யோசுவா காண்ட சொல்லுகிறான், நியாயப்பிரமாணம் மோசே சொன்ன நியாயப்பிரமாணத்தை விட்டு நீ வலதுபுறம் விலகாதிருப்பாயாக, அதன்படி எல்லாம் நீ செய்ய கவனமாக இருப்பதற்கு அதை இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிருப்பாயாக. வேதவசனத்தை கேட்கவே வர்றது கிடையாது, வேதவசனத்தை வாசிக்கிறது கிடையாது, தியானிக்கிறது கிடையாது. அப்புறம் இன்னொருத்த வந்து காதில் ஓதும் போதே தான் சரியா தெரியும். அதுதானே சரியா தெரியும். வேதவசனத்தை கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் பிசாசு சொல்லுகிறது அழகாய்தான் தெரியும். நல்லா கவனிச்சு பாருங்களேன், ஒரிஜினல் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கா, டூப்ளிகேட் அட்ராக்டிவாக இருக்கா? டூப்ளிகேட் தான் ரொம்ப அழகாக இருக்குது. உண்மை சொல்லுகிறவன் அழகாய் சொல்லுகிறானா, வீட்டில் வந்து உங்க வியாபாரம் பண்ண வரானே, பொய் சொல்லுகிறவன் அழகாக சொல்கிறானா? பொய் சொல்கிறவன் தானே ரொம்ப அழகாய் சொல்லுகிறான். அப்போ தேவனுடைய வசனம் ரொம்ப உண்மை மாதிரி தெரிய மாட்டேது நிறைய நேரத்தில். பிசாசு நம்முடைய காதிலே வந்து ஓதுகிற காரியம் எப்படி தான் தெரியும்? அழகாக தான் தெரியும். அதற்கு நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடுக்கவே கூடாது. தெளிவாக ஆண்டவர் நம்மகிட்ட சொல்வார், இதை நீ உன்ட்டு நீக்கி போடு, இவனை உன் பக்கத்தில் வர விடாத, அவன் உன்ட்ட வந்து தேவையில்லாத பேசுகிறான், பேச அனுமதிக்காத. நல்லா கவனிச்சுக்கோங்க, தவறான காரியத்தை உங்களோட வந்து ஒரு நாள் பேசுகிறான், தெளிவாக தெரியுது அவன் தப்பான காரியம் பேசுகிறான், தேவையில்லது நமக்கு அப்படின்னு தெரியுது. அதை நீங்கள் விளக்காமல் போனால் தொடர்ந்து கேட்டுட்டே வந்தால் என்ன நினைக்கிறீங்க? அடிக்க அடிக்க அம்மியும் நகரும். சின்ன வேறு தாங்க, இந்த பாறையை உடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஆனால் பச்சை வேறு தான் இந்த பாறைக்குள்ளே போய் பாறை என்ன பண்ணிடுது, ரெண்டாக பிளந்துருது. வேறு பிச்சு போட்டால் கிள்ளி போட்டால் அது உடஞ்சி ஒன்றும் இல்லாமல் போயிடும். அந்த வேறு தான் நாட்கள் போக போக சிறு ஓட்டைக்குள்ளே சிறிதாக நுழைந்த அந்த பச்சை வேர் நாட்கள் போக போக அந்த பெரிய பாறை என்ன பண்ணுறது அப்படியே உடைச்சிருது. தேவையில்லாதவர்களையும் தேவையில்லாத ஆலோசனையும் நம்முடைய வாழ்க்கையில நாம் அனுமதிப்போமையானால், சபைக்குள்ளே அனுமதிப்போமையானால் நாட்கள் போகும் பொழுது அதுதான் பலமாய் ஒழிக்கும், அதுதான் சத்தியம் போல காணப்படும். அதனால முதல்லயே அதை தவிர்க்கிறது நல்லது. பிசாசு கேள்வி கேட்டோடனே ஏவாள் என்ன பண்ணிடணும், இதை பத்தி மட்டும் என்கிட்ட நீ பேசாத, பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா பேசினது பாம்பு தான், பிசாசுன்னு நினைச்சிருக்க மாட்டான். ஆனால் தேவன் சொன்னதுக்கு விரோதமாக அவன் பேசின உடனே என்ன பண்ணுவான், இதை பற்றி நீ பேசாத, ஆண்டவர் ஏற்கனவே எங்களுக்கு கட்டளை கொடுத்து விட்டார், அது ரைட்டோ தப்போ நல்லதோ கெட்டதோ அவர் சொன்னதான் நான் செய்ய போகிறேன், நீ போயிட்டு வான்னு சொல்லணும். அதே போல தான் தேவனுடைய காரியத்தை குறித்து மாறாய் பேசுகிறவன், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்கும்படியாய் பேசுகிற ஒருவனை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிப்போமியானா நம்முடைய வாழ்க்கை என்ன நடக்குன்னு நினைக்கிறீங்க? அதான் நடக்கும். இது ஒன்றும் பெரிய சூத்திரம்லாம் கிடையாது, இது சாதாரணமான ஒரு உண்மை, சாதாரணமான ஒரு உண்மை. எதை நீங்கள் மீண்டும் மீண்டுமாய் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்களோ அது நம்முடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றி அமைக்கும். டெல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஐ வில் டெல் அபவுட் யூன்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்டோட தான் அதிக நேரம் ஒரு ஒருவன் செலவழிப்பான். அந்த ஃப்ரெண்டு எப்படிப்பட்டவனாக இருக்கணும், அப்படி தான் யார் இருப்பா? அவனும் இருப்பான். அதனால தான் சொல்கிறாங்க, உன் நண்பனை சொல்லு, நான் உன்னை பற்றி சொல்லிவிடுகிறேன்.
உன் நண்பனை சொல், உன்னை பற்றி சொல்லிவிடுகிறேன். யாரோடு கூட பழகுறோம்? அதனால்தான் இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும், பாவியுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்கார உட்காரமிடத்தில் உட்காராமலும் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் தேவனுடைய சமூகத்தில் இருபத்தி நான்காவது வசனம், தியத்திராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும், சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாய் உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தையும் சுமத்த மாட்டேன். இப்ப வேற எந்த பாரம் இருக்கு அவங்க மேல? எந்த பாரம் இருக்கு அவங்க மேல? அவசர வேறொரு பாரத்தை உங்கள் மேல் சுமத்த மாட்டேன் சொல்ல, இவங்க யாருன்னு சொன்னா தேவனுக்காக தங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டவர்கள், தேவனுடைய வசனத்துக்கு முழுமையாக கீழ்ப்படிந்த மக்கள். இவங்களுக்கு என்ன இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த சபைக்குள்ள போராட்டம் இருந்திருக்கும். மெஜாரிட்டி யார், யாருடைய ஆலோசனையை ஃபாலோ பண்றாங்க? ஏசபேலுடைய ஆலோசனை. அப்ப நிறைய பேர் அதன் பக்கமாய் போயிட்டாங்க. இந்த கொஞ்சம் பேர் ஆண்டுக்கா நின்னாங்க. இவங்களுக்கு சமுதாயத்திலிருந்து உபத்திரவம் இல்லை. யாருக்கு, யார் மூலமா உபத்திரவம்? இவங்களோடு கூட உபத்திரவம், இவங்களாலே வந்த பயங்கரமான காரியங்கள், அவர்களை அதை சகித்து அங்கே நிற்கிறார்கள். அதனால ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் மேலே வேறொன்றையும் சுமத்த மாட்டேன், உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருந்தேன். என்ன உங்களுக்குள்ளதுன்னா? எவ்வளவு இருந்துச்சு அவங்ககிட்ட? என்ன இருந்துச்சு அவங்ககிட்ட? சத்தியம். அவங்க கற்றுக்கொண்டதுல, தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்தின அந்த சத்தியத்துல, உங்களுக்கு உண்டானதிலே, நான் உங்களுக்கு கொடுத்ததுல, நீங்க என்ன பண்ணுங்க, நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள், அதை பிடித்துக் கொண்டிருங்க. தானாலாம் சத்தியத்தில் நிக்க முடியாதுங்க. சத்தியத்தில் நிற்பதுக்கு போராட்டம் உண்டு. அனைத்து சில நேரத்துலாம் நம்ம நம்புறது சரிதானா சரியில்லையான்ற சந்தேகமே நமக்கு ஏற்படுகிறதுக்கு வழி உண்டு. ஏன், பரலோகம் இருக்கா இல்லையான்னு கூட சில வாழ்க்கையில சந்தேகம் வர வாய்ப்பு உண்டு. அதாவது நம்ம நம்புறதெல்லாம் உண்மைதானா, இப்படியும் ஒரு ஒன்று இருக்கா, மரணத்துக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை இருக்கா, ஆண்டுக்கா இப்படி வாழ்றது உண்மையாகவே பலன் அளிக்குமா, பல சந்தேகங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நம்ம என்ன பண்ணோம்? பற்றி கொண்டிருக்கிறேன். தேவன் நமக்கு வெளிப்படுத்தின அந்த சத்தியத்தை மீண்டும் மீண்டுமாய் ஆராய்ந்து படித்து, அதை தியானித்து, அதை பற்றி அறிந்து கொண்டு, அதை நான் பற்றி கொள்ள வேண்டும். இல்லைன்னா கனி கொடுக்கவே முடியாது. என்னோட என்னில் நிலைத்திராந்திருக்கிறவன்
கனி கொடுக்க முடியாது, என்னால் எல்லாம் உங்களால் ஒன்று செய்ய முடியாது. அப்போ அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், அந்த ஆலோசனை ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். சரி, 24 வசனத்தில் இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம். இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும், அதாவது இயேசபேலின் போதனத்தை பற்றி கொள்ளாமலும், சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு சொல்கிறார். என்ன அது சாத்தானுடைய ஆழங்கள்? அந்த சபையின் மக்கள், இயேசபேலின் மக்கள் எவ்வளவு தூரம் போயிட்டாங்க பாருங்க. தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்து பார்க்கிறதை விட்டுட்டு யாருடைய ஆழங்களை ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க? சாத்தானுடைய ஆழங்களை. சாத்தானை பத்தி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. இன்னும் ஒரு காரியம் சொல்லி கொடுக்குறேன், தேவ வசனத்தை மட்டும் ஆராய்ந்து பாருங்க, நெகட்டிவா எதிர்மறையான காரியத்தை தயவுசெய்து ஆராய்ந்து பார்க்க வேண்டாம். ஏற்கனவே இந்த உதாரணம் சொல்லியிருக்கிறேன், பேங்க்ல வேலை பார்க்கிறவர்களுக்கு நல்ல நோட்டு கள்ள நோட்டு எதை எப்படி கண்டுபிடிக்கணும் சொல்றதுக்கு 30 நாளோ 40 நாளோ அவங்களுக்கு ஒரு வாரம் ட்ரைனிங். என்னன்னா, நல்ல நோட்டையே அவங்க எண்ண விட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். நல்ல நோட்டையே, சரியான நோட்டை அவங்க எண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வாரம் தொடர்ந்து அதை எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் கள்ள நோட்டு கையில் பட்டாலே என்ன பண்ணிடும், தெரிஞ்சிடும். கையில் பட்டவுடனே அவங்களுக்கு தெரிஞ்சிடும். பேங்க்ல நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா எண்ணிகிட்டே இருப்பாங்க, ஒரு நோட்டை மட்டும் பிரிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்ததுன்னா, வித்தியாசம் இருக்கு, அந்த திக்னஸ்ல வித்தியாசம் இருக்குது, அந்த பிரிண்ட்ல வித்தியாசம் இருக்குது, தொடும்போதே அவங்களுக்கு வித்தியாசம் தெரியும். கள்ள நோட்டு எதுன்னு சொல்லி ஆராய்ஞ்சி அறிஞ்சு கற்றுட்டு வந்தாங்களா? கள்ள நோட்டை பத்தியே அவங்க கற்றுக்கொள்ளல. ஒருவேளை சில காரியங்கள் அவங்கள தெரிந்திருக்கலாம். பிசாசை பத்தி நமக்கு எவ்வளவோ காரியம் வேதாந்தத்துல சொல்லுங்க, அவனுடைய தந்திரங்கள் எல்லாம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. போதும் அவைகள், அதுக்கு மிஞ்சினது என்ன? அவனை பத்தி நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. தேவனை பற்றியே கற்றுக்கொள்ள நமக்கு நேரம் இல்லையே, சாத்தானை பற்றி நமக்கு எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும்? தேவையே இல்லை. அவனை கற்றுக்கொள்ள ஆரம்பிப்போமியானால் அவன் என்ன பண்ணிடுவான்னு நினைக்கிறீங்க? வஞ்சிச்சிடும், நம்மளை ஏமாற்றுவான். ஏன்னு சொன்னா அவன் பயங்கர வஞ்சனை உள்ளவன். அவன் அதாவது பொய்களுக்கு பிதாவாக இருக்கிறான். அழகாய் பொய் பேசுவான். அவன் தண்ணிலிருந்து எடுத்து சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுவானா? ஏன்னா அவன் சொந்தமே இதுதான், நானே வழியும் சத்தியம் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னான். அவன் என்ன சொல்வான்? நானே பொய்யும் அப்படின்னு சொல்லுவான். அவன் சத்தியம் கிடையாது. அவன் சொந்தத்திலேருந்து அவன் எடுத்து பேசுவான். அப்போ சொந்தத்திலேருந்து அவன் எடுத்து பேசினா எப்படி பேசுவான்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் வந்து பேசும்போது ஜனங்கள் ஆச்சரியப்பட்டாங்க. ஏன் தெரியுமா? அவளுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் வல்லமையோடும் கிருபியோடும் புறப்பட்டு வந்தது. பிசாசு வாயிலிருந்து வர பொய் எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? கிருபியோடு வராது, பயங்கரமான வஞ்சகத்தோடு அது வரும். உண்மையை போல காணப்படும், உண்மைக்கு மேலாக அது காணப்படும், அழகாய் காணப்படும். நம்முடைய கண்ணை மறைச்சிடும். ஏன்னா நம்ம ஏற்கனவே தோற்று போனவங்க, ஏற்கனவே நாம் ஏமாற்றப்பட்டவங்க, நம்ம அவனுக்கு முன்னாடி நிற்கவே முடியாது. அவனோடு நம்ம போராடவே முடியாது. ஆனால் இந்த மக்கள் என்ன பண்ணாங்க சொன்னா, சாத்தானுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து பார்த்தவர். தேவையில்லாததை உள்ளுக்கு நுழைய வேண்டாம். வேதத்தில் சொல்லப்படாத காரியங்களை போய் ஆராய்ந்து பார்க்க வேண்டாம். வேதத்திலே சொல்லப்பட்ட அளவு மட்டும் நம்ம போவோம், அதற்கு மேலே உள்ள போய் நம்ம தேட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. வேதம் நமக்கு சொல்லியிருக்கு, இந்த காரியத்துக்கு ஒரு குறிப்பிட்ட காரியத்தை பற்றி நம்ம ஆராய்ந்து பார்க்குறோம், நமக்கு விளங்கலை, இன்னும் வேதம் என்ன சொல்லுன்னு தேடி பாருங்க. அதுக்கு மேலே வேதம் ஒன்றுமே சொல்லலையா, தயவுசெய்து அதோட நிப்பாட்டிக்கோங்க. நாட்கள் போக போக என்ன ஆகுன்னா, அது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும், விளங்க ஆரம்பிக்கும். குருட்டு நம்பிக்கைக்காக நான் சொல்லலை, ஆனால் நாட்கள் போக போக காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்பதை நம்ம தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அதாவது ஒரு சிறு பிள்ளையை போய் தேவையில்லாத காரியத்தை அதுக்கு போய் எக்ஸ்போஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, தெரியப்படுத்தணும்னு வச்சுக்கோங்க. வயசுக்கு முன்னதாக சில காரியங்களை தெரிய வந்தால் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பழங்கள் வந்து அந்த முதிர்ச்சிக்கு வந்து பழுக்க வேண்டும், அதுக்கு முன்னாடி பழுத்தா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? வெம்பி போகும், அதை நம்ம சாப்பிட முடியாது. அதே போல தான் தேவன் நமக்கு என்றைக்கு சில காரியங்களை வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அதை வெளிப்படுத்துவார். எவ்வளவு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவ்வளவு வெளிப்படுத்துவார். தேவையில்லாத எல்லைகளுக்குள்ளே போய் தேவையில்லாத காலங்களில் சில காரியங்களை அறிந்து கொள்ள முயற்சிப்போமேயானால் வஞ்சிக்கப்பட்டு போவோம், அல்லது தவறி போவோம், அல்லது விசுவாசத்திலே சந்தேகப்பட்டு விழுந்து போவோம். அதனாலே ஆண்டவரே எனக்கு இதை வெளிப்படுத்த எனக்கு புரியல, ஆண்டவரே இந்த வேதத்தை வாசித்தேன், இதெல்லாம் நான் தெரிந்து கொண்டேன், ஆனால் இந்த காரியம் எனக்கு விளங்கவில்லை. யார்ட்டையாவது நல்ல தேவனுடைய மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க, உங்களை விட மூத்தவர்களிடத்திலே கேளுங்க. தயவுசெய்து இளையவங்கிட்ட போய் கேட்காதீங்க, அதில் நிறைய பேர் தவறு செய்கிறாங்க. தங்களுடைய வயதினவர்களிடத்திலே போக வேண்டாம்,
தேவனுடைய வசனத்தை நன்றாய் கற்றவர்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க கூறிய இடத்துல போய் கேட்டீங்கன்னா சில நேரத்தில் அவங்க கூட என்ன தெரியுமா சொல்லுவாங்க, எனக்கு தெரியலன்னு சொல்லுவாங்க. உண்மையாக இருக்கும் பொழுது ஏன்னா நிறைய காரியங்கள் அவங்க என்ன பண்ணல, சில காரியங்களை இப்படி தான் என்று சொல்லி நம்மளால் சொல்ல முடியாது. நாட்கள் போக போக சில காரியங்கள் விளங்கும், சில காரியங்கள் நாம் பரலோகத்தில் போய் தான் விளங்கி கொள்ள முடியும். ஏற்றுக்கோங்க, இந்த உலகத்தில் எவ்வளோ காரியம் நமக்கு தெரியுமா, தெரியாதுங்க. நம்ம பயன்படுத்துகிற இதை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியுமா, தெரியாதே. இந்த ஒரு சின்ன காரியத்தை நம்மளால் விளங்கி கொள்ள முடியலையே, அதுக்காக நம்ம இதை சந்தேகப்படுவோமா, பிரயோஜனம் இல்லைன்னு சொல்ல முடியுமா, இல்லையே. தேவன் நமக்கு எவ்வளோ காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார், இன்னும் அவர் வெளிப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் சில காரியங்கள் நமக்கு மறைவாகவும் வைத்திருக்கிறார், அதை நாம் அப்படியே ஏற்றுக்கொண்டு போக வேண்டும். ஆனால் இந்த மனுஷன் என்ன பண்ணிடுறான்னு சொன்னால், சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அதாவது ஞானிகளைப் போல சாத்தானுடைய ஆழத்தையே நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க போய் கண்டுபிடிக்க ஆரம்பித்தார்கள். அதனாலே வந்த விளைவுகள். ஆனால் இவங்க என்ன பண்ணலை பாருங்க, சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமல் இருக்கிற மற்றவர்கள் இவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஐயா அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு என்ன சொல்லப்பட்டதோ அதை நாங்கள் கீழ்ப்படுகிறோம், எங்களுக்கு விளங்கினதுக்கு நாங்கள் கீழ்ப்படி ஆயத்தம், இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. தயவுசெய்து அதுக்கு நோன்னு சொல்ல பழகணும். சில காரியங்களை பற்றி ஞானிகளைப் போல சிலர் வந்து பேச ஆரம்பிப்பாங்க, காது கொடுக்க வேண்டாம். ஆண்டு ஆவிக்குரிய மக்களிடத்தில் அதை குறித்து விசாரித்து பாருங்கள், அவங்களும் அதை பற்றி பேச வேணாம் சொன்னால் அதை பற்றி பேசாதீங்க, தேவையில்லை. அது காலங்கள் வரும்பொழுது அது நமக்கு விளங்க ஆரம்பிக்கும். இந்த மக்கள் அதை செய்தார்கள். அதில் தாங்க போராட்டமே வந்திருக்கும், இதில் தான் பயங்கர போராட்டம் இருந்திருக்கும். மற்றவர்களாக உங்களுக்கு நான் சொல்கிறதாக என்ன சொல்கிறான்னு சொன்னால், 25 என்னுடைய தொடர்ச்சியாக இருக்கிறது, உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருந்தேன். ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன், ஆண்டு உங்களுக்கு வெளிப்படுத்தினதுக்கு நம்ம கீழ்ப்படிச்சிருக்கோமா, அதற்கு கீழ்ப்படிவோம். முதல்ல ஒவ்வொரு காரியம் ஆண்டு வெளிப்படுத்த கீழ்ப்படிவோம். இந்த வேத வசனம் அழகாய் கொடுக்கப்பட்டிருக்கிறதே, தினமும் வாசித்து தியானிக்கிறோமா, இல்லாத காரியத்தை பற்றி நோண்டி பார்க்கறத விட இருக்கிற காரியத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்வோமா, அதான் தேவன் விரும்புகிறார். சொன்னதுக்கு கீழ்ப்படிவோம், கையிலே கொடுக்கப்பட்டதை ஆராய்ந்து இந்த அடிப்படை சத்தியங்களை, அவசியமானவைகளை, தேவனுக்குரியவைகளை ஆராய்ந்து அறிந்து கொள்வோம். ஏன்னா அது மேலான காரியம், தேவையில்லாத காரியங்களை ஆராய்கிறபடினாலே அநேகர் விழுந்து போகிறவர்களாக காணப்படுகிறார்கள். 26 ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவர் என்ன பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றார், 2 அழகாக இருக்கு இல்லையா, என்ன அவர் பெற்றாராம், அவர் தான் அரசால போகிறார், அவர் ஆழ போகிறார், ஜாதிகளை அவர் கையிலே கொடுக்கிறார், அவர் தான் அதை இருப்பு கோலால் அதை நொறுக்க போகிறார். சரி, 8 2 என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளும் உங்களுக்கு சுதந்திரமாகும், பூமியின் எல்லைகளை உங்களுக்கு சொந்தமாக கொடுப்பேன், இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்களத்தைப் போல் அவர்களை உடைத்து போடுவேன் என்று சொன்னான். அதனால் தான் யாட்ட வந்து விழுங்க சொல்கிறார், 12 குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். அதே காரியம் தான் இங்கே சொல்லப்படுகிறது, நான் அதிகாரம் பெற்றது போல உங்களுக்கும் ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். என்னவென்று சொன்னால், அவரோடு கூட சேர்ந்து நானும் நீங்களும் அரசாள போகிறோம், இந்த பூமியை நியாயம் தீர்க்க போகிறோம், அவரோடு கூட சேர்ந்து நாம் நியாயம் தீர்ப்போம். புதுமான காரியமா, ஆண்டுக்காய் இன்றைக்கு நெல்லுங்கள், அநேக உபத்திரவங்கள் இருக்கலாம், சபைக்குள்ளே அவர்கள் சில போராட்டங்கள் இருக்கலாம், சத்தியத்தை குறித்ததான போராட்டங்கள் இருக்கலாம், ஆனால் நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த காரியத்துக்கு அதை பற்றி கொண்டு நின்று வாழும் பொழுது நிச்சயம் ஆண்டு சொல்கிறார், ஜெயங்கொண்டு முடிவு பறிந்தும் என் கிரியைகளை கை கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். 27 அவன் இருப்பு கோளால் அவர்களை ஆளுவான், அவர்களை மண் பாண்டங்களைப் போல நொறுக்கி போடுவான். எப்படி ஆளுவான், அதாவது முழு அதிகாரம் நமக்கு கொடுக்கப்படும் என்று சொல்கிறான். 28 விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். கொஞ்சம் விளங்குறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு காரியம், விடிவெள்ளி நட்சத்திரம் யா, இயேசு கிறிஸ்துதான். மத்தேயு 13:43 அது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 13:43 வாசிக்கிறேன் பாருங்களேன்.
அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாக்களின் ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிப்பார்கள் என்று சொல்கிறார். அது விசுவாசிகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு இடத்துல வாசிக்கலாமா, தானியேல் 12:13 வசனத்தில் வாசிக்கும் பொழுது விடுவெள்ளி நட்சத்திரம் என்று சொல்லி குமாரனை பற்றி தான் அங்கே வாசிக்கிறோம். இது என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது விடுவெள்ளி நட்சத்திரத்தை அவனுக்கு கொடுப்பேன் சொல்கிறான். யாரை கொடுப்பேன்? தன்னையே கொடுப்பேன் சொல்கிறான். இதுக்கு முந்தின பகுதியில் நான் வாசிக்கும் பொழுது இந்ததில் மறைவான மன்னாவை 17 2 Kings 17 மறைவான மன்னாவை அவனுக்கு புசிக்க கொடுப்பேன். அப்பம் யார்? நான் போன வாரத்தில் அது லேசாக உங்களுக்கு சொன்னேன், அப்பம் கிறிஸ்துவாக இருக்கிறார். இன்றைக்கு அவர் எங்கே இருக்கிறார்? நமக்குள்ளே இருக்கிறார். அவரை நாம் முழுமையாக இன்னும் காணவில்லை. தேவனுடைய மனுஷன் சொல்லும் பொழுது நான் இப்பொழுது அவரை நிழலாட்டமாக அவரை பார்க்கிறோம், நிழலாட்டமாய் பார்க்கிறோம், நிழலாய் பார்க்கிறோம், அல்லது முழுமையாக அவரை பார்க்க முடியவில்லை. அங்கே போகும்பொழுது எப்படி பார்ப்போம்? முழுமையாக பார்ப்போம். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அவரை முழுமையாக அறிந்து கொள்வோம். இன்றைக்கு அவர் நமக்குள்ளே இருக்கிறார். சிலவேளை அவர் நம்மோடு கூட இருக்கிறது கூட நமக்கு உணர முடிக்கிறதில்லை. அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். கைகளினால் கட்டப்பட்ட கோயில்களினால் வாசம் பண்ணுகிறதில்லை, நீங்களே என்னுடைய ஆலயம் சொல்கிறார். அவ்வளவு பெரிய தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இங்கே அவர் சொல்லும்போது சொல்கிறார், விடிவெளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். ஒன்று, நம்மை அப்படியாக பிரகாசிக்க பண்ணுவார். அந்த பிரகாசம் நம்முடைய பிரகாசம் இல்லை, யாருடைய பிரகாசம்? அவரே நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடினாலே, அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடினாலே அந்த பிரகாசத்தை அவர் நம்ம கொடுப்பார். அவரை போல் நம்ம அரசாளுவோம். ரோமர்லே வாசிக்கும் பொழுது அவருடைய குமாரனுக்கு ஒப்பான சாயலாக மாறும்படியாக நம்மை தெரிந்து கொண்டா. இப்போ நாம் யாரை போல மாறுவோம்? அவரை போல மாறுவோம். அவர் எப்படி இருப்பார், நாம் எப்படி இருப்போம் அங்கே என்று சொன்னான் தெரியவில்லை. ஆனால் எப்படி இருப்போம்? அவரை முகமுகமாய் நாம் காணப்போகிறபடியினாலே அவர் இருக்கிற மன்னமாகவே நாமும் இருப்போம் என்பதை அறிந்திருக்கிறோம். அப்போ அவருடைய சாயலை நமக்கு தரிப்பிப்பார், அவருடைய பிரகாசத்தை நமக்கு கொடுப்பார். ஏன்? அவர் நம் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவராக இருப்பார். ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். தேவனுக்காய் வாழுகிற மனுஷனுக்கு தேவன் கொடுக்கிற வாக்கு தத்தங்கள் அதில் நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பிப்போமே, ஆனால் அதை விட சந்தோஷத்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாதுங்க. தேவன் நம்ம கொடுத்துருக்கிற பாக்கி இந்த உலகத்தின் வாழ்க்கையெல்லாம் 60 வருஷம் 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம், அதுவும் இப்படி தான் சஞ்சலம் மிகுந்ததாக இருக்கும். அது எல்லாருக்கும் ஒன்று தான். உலகத்து மனுஷன் என்ன பாடுபடுகிறானோ அதே பாடுகளை விசுவாசியும் படுகிறான். ஆனால் அவனுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை, நமக்கோ மிகுந்த நம்பிக்கை உண்டு. இந்த உலகத்தை விட்டு சீக்கிரமாக கடந்து போக நாம் ஆசைப்படுகிறோம். எதற்காக என்று சொன்னால் மேலான ஒரு காரியம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்தை நம்மாலே பார்க்க முடியும். ஏனால் இந்த உலகத்தின் காரியத்தில் நமக்கு அதிகமான வாஞ்சியே இருக்க வாய்ப்பில்லை. பரலோகத்தை பார்க்க முடியாதவர் தான் இந்த உலகத்தில் இருக்கிற நகை துணிமணி பொருள்களிலே நாட்டம் வந்து இதில் சிக்கிக் கொள்கிறார்கள். அப்போ தேவன் நம்ம வாக்குத்தத்தம் பண்ணிடுற அந்த பரலோகத்தை காண கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பகுதியெல்லாம் வாசிக்கும் பொழுது அவரோடு கூட நம்மை ஆளுகை செய்ய பண்ண போகிறார். இந்த உலகத்தையே நாம் ஆளுகை செய்ய போகிறோம். விடிவெள்ளி நட்சத்திரத்தை அவர் நமக்கு கொடுப்பேன்னு சொல்கிறார். 29 ஆவியான சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ரொம்ப விளையாட்டான ஒரு வார்த்தை கிடையாது. ஒவ்வொரு சபைக்கும் அவர் சொல்கிறார். எப்படி கவனித்துக் கொண்டிருக்கிறோம், எப்படி வாசிக்கிறோம்? காதுள்ளவன் கேட்க கடவன். நம்மோடு கூட பேசுகிற காரியம், தெளிவாக நம்மோடு கூட பேசுகிற காரியத்தை கவனிப்போம். அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இந்த சபைக்கு ஆண்ட சொல்கிற எச்சரிப்பு என்ன? ரெண்டு விதமான மக்களுக்கு அவர் பேசுகிறார். ஒன்று, ஒருவேளை இயேசபேலுக்கு பேசுகிறான், மூப்பனுக்கு பேசுகிறான், விசுவாசிகளுக்கு பேசுகிறான், அவருக்காக நின்ற மக்களுக்காக பேசுகிறான். மூப்பன் சொல்கிறா என்ன சொல்கிறா? நீ அவளுக்கு இடம் கொடுத்தாய், நீ செய்த தவறு. ஏசபேல் இடத்துல சொல்கிறா, மனம் திரும்ப நான் உனக்கு தவணை கொடுத்தேன், உனக்கோ மனம் திரும்ப விருப்பம் இல்லை. அவளால் பாதிக்கப்பட்ட மக்களிடத்தில் என்ன சொல்கிறா? மனம் திரும்ப இல்லாவிட்டால் நீ மிகுந்த உபத்திற்குள்ளாக கடந்து போனோம், உன் பிள்ளைகளை கொல்லுவேன் சொல்கிறா. அவருக்காக நின்ற மற்ற மக்களிடத்தில் சொல்கிறா, உனக்கு உள்ளதிலே நீ பற்றி கொண்டுருன்னு சொல்கிறான். தேவன் கொடுக்குற ஆலோசனை நம்மோடு கூட தேவன் என்ன பேசுகிறார் அதில் நாம் ஜாக்கிரதையாக இருந்து கடந்து சொல்வோம். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெப செய்யலாம். எங்களை நேசிக்கிற நல்லாண்டு உரையுமே துதிக்கிறோமே ஸ்தோத்திருக்கிறோம்.
உடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நடிச்சுத்துரு கர்த்தாவே. அது எங்களுக்கு தெளிவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2000 வருஷத்துக்கு முன்பதாக அந்த சபையோடு கூட பேசின காரியங்கள் இன்றைக்கு எங்களோடு கூட நேரடியாக பேசுகிற காரியங்களாக இருக்கிறது. நாங்கள் நடிச்சுத்துக்கிறோம். அதை யோவான் மூலமாக எழுதி கொடுத்தீரே. அது எங்களுக்கு இன்றைக்கு எங்களுடைய தாய் பாஷையில் இருக்கிறது. நாங்கள் இப்படி கற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு அன்றொரு பலன் கொடுத்து வருகிறீரே. அதுக்காக நடிச்சுத்துக்கிறோம் கர்த்தாவே. இந்த வார்த்தைகளில் தொடர்ந்து பிரயோஜனமாக இருக்கட்டும். இந்த உலகத்தின் வஞ்சனைகளில் நாங்கள் ஜாக்கிரதையாக காணப்பட அன்றை ஏமாந்து போகாதபடிக்கு எங்களை சுய புத்தியின் மேல் சாயம் நம்முடைய வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை நாங்கள் அன்றைய கண்டுபிடித்து அன்றைய எப்படியெல்லாம் நாங்கள் வஞ்சிக்கப்பட முடியும் என்பதை ஞாபகத்தில் வைத்து வஞ்சனையிலிருந்து எங்களை விலக்கி பாதுகாக்க கிருபி தாரும். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மட்டுமல்ல, எங்களுடைய குடும்ப வாழ்க்கை மட்டுமல்ல, சபையும் அன்றரை வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு உம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை கெட்டு போகாதபடி கரைப்பட்டு போகாதபடிக்கு நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய கிருபி எங்களுக்கு தாரும். இந்த வார்த்தைகள் தொடர்ந்து பிரயோஜனமாகட்டும். எங்களோடு பேசின காரியத்தை குறித்து நாங்கள் கவனமாய் வாழ கிருபை தாரோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கணும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி, அவசிய சகல உபகாரங்களையும் வருவாது, ஆமேன்.